ஹலோ எஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7 to 8 மணிக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ. எல்லா ஃபால்ஸோட நம்ம அப்டேட்டும் இன்றைக்கும் பார்க்கலாம். ஸோ நேற்று சண்டே வந்து எல்லோரும் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணி போயிருப்பீங்க. 2 நாளாக தென்காசியில் மழை வேறு இல்லை. ஸோ இன்றைக்கி தண்ணி விழுமா விழாதா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம், ஒவ்வொரு ஃபால்ஸ்லையும் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓல்டு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஓல்டு ஃபால்ஸில் டுடே வாட்டர் அப்டேட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நேற்றை விட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஓல்டு ஃபால்ஸில் வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ மற்ற ஃபால்ஸுகள்லையும் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். க்ரௌடை பொறுத்த அளவுக்கு ஜாஸ்தி இல்லை. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து குளிக்கிறவங்க, நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க இன்றைக்கி குளிச்சுக்கலாம். காலையிலே போலீஸ்காரங்களும் சண்டேவை ஃபுல்ஃபில் பண்ண சந்தோஷத்தோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க. டியூட்டி முடிய போது போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைகர் ஃபால்ஸ் வந்தாச்சு. டைகர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஃபால்ஸில் நடந்த மாதிரி இங்கே இல்லை, மேஜிக் வந்து இங்கே நடக்கலை போல் இருக்குது. அதாவது வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ வந்து ஓல்டு ஃபால்ஸில் கம்மியாக இருந்ததை வந்து நேற்று கம்மியாக இருந்தது இன்றைக்கி ஜாஸ்தியாச்சு. இங்கே நேற்று ஜாஸ்தியாக இருந்தது இன்றைக்கி கம்மியாயிடுச்சு. குற்றாலம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மேஜிக்கான கிளைமேட்டை வந்து எப்போவுமே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துடும். ஸோ வெயில் அடிக்குது, மழை பெய்யலை, அதனால் வந்து தண்ணி விழுமா விழாதாங்கிற டவுட் வந்து எப்போவுமே இருக்கும். மழையில் வந்து மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததான் நம்ம மெயின் ஃபால்ஸில் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஃபால்ஸ் வந்துவிட்டோம். மெயின் ஃபால்ஸ் நம்மளை வந்து ஏமாற்றலை. நேற்று நைட்டு விழுந்த அளவுக்கு விழலைன்னா கூட இன்றைக்கி வந்து ஃபால்ஸில் நல்லாவே தான் தண்ணி விழுது. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விழுந்தால் கூட பேரிகார்டர் வச்சு உங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ மெயின் ஃபால்ஸில் இன்றைக்கி பேரிகார்டர்லாம் வச்சு எதுவும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலை. எல்லோரும் எப்பவும் போல் குளிக்க விட்டாங்க. ஸோ க்ரௌடும் ரொம்ப கம்மியாயிடுச்சு, க்யூவில் விடலை. ஸோ உள்ளூர் மக்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மெயின் ஃபால்ஸ்லேயும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபைவ் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃபைவ் ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த க்ரௌடெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு பார்க்கிங்கும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிட்டு க்ரௌடும் ஜாஸ்தியாக இல்லை. வாட்டர் லெவல் வந்து நேரத்தை விட கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து மலைச்சாரல் இருக்கிறதுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். குற்றாலம் அப்டேட் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய தேதிக்கு ஃபைவ் ஃபால்ஸோட வாட்டர் அப்டேட் இது தான். ஸோ ஃபைவ் ஃபால்ஸில் வந்து தண்ணி குறையா விழுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம லாங்லேருந்து எடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நியர்பை குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே குளிக்க முடியுமான்னு தெரியல. வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்கலாம் இன்றைக்கி வந்து படகு குளம் வேறு ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து மெயின் ஃபால்ஸ் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது படகு குளம். ஸோ அதுவும் எந்த அளவுக்கு இருக்குது, இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுவாங்களாங்கிறத நம்ம உள்ளே போய் கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். படகு குளம் வந்துட்டோம். படகு குளாமில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் 50 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 4 பேருக்கு 200 ரூபான்னு வச்சுருந்தாங்க. இப்போ ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ ரேட்டுங்கிறது தெரியலைன்னாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 10:30 கலெக்டர் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. படகு குளாமில் வாட்டர் லெவல் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், படகு குளாம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு. உண்மையிலே ஓப்பன் பண்ண போகிறாங்க. குற்றாலம் பற்றிய ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.